வணக்கம். இன்னைக்கு நான் வாசிக்கிறதற்காக தேர்வு செய்த சிறுகதை எழுத்தாளர் மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் எழுதியது. இந்த எழுத்தாளருக்கு கண்டிப்பாக ஒரு முன்னுரை அவசியம். மேலாண்மை பொன்னுசாமி அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தில் மேலான் மறைநாடு என்கிற கிராமத்தை பூர்வீகமாக கொண்டவர். கிராமம் வானம் பார்த்த வறட்சியான பூமி. அடிப்படை தேவைகளுக்கு அல்லாடும் கிராம மக்கள். சூழ்நிலை, தேவைகளுக்கான தேடல், பழக்க வழக்கங்கள், மரபுகள், மாற்றங்கள், இந்த விஷயங்களை பின்னி பிணைந்த வாழ்க்கை முறை எழுத்தாளர் அவருடையது. படித்தது வெறும் 5வது வகுப்பு தான். வறுமையினால் பள்ளி படிப்பை தொடர முடியாத சூழ்நிலை. சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை இழந்தவர். பிழைப்புக்காக பின்னால் மளிகை கடை நடத்தி வாழ்க்கையை நடத்தியிருக்கிறார். இந்த சூழ்நிலை, அவருக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், அதையே வைத்து எழுத தொடங்கியவர் அதையே தனக்கென ஒரு தனி நடையாக அமைத்து கொண்டவர். புழுதி மனம் வீசும் அவர் கதைகளில் சமூக அக்கறை அதிகமாக இருக்கும். நான் தேர்வு செய்த இந்த கதை இச்சி மரம் அப்படி ஒரு சமுதாய அக்கறையோடு அவர் எழுதிய சிறுகதை. வாங்க கேட்கலாம். 9 வருஷமாயிற்று இந்த ஊரை விட்டு போய். 8வது முடித்தவுடன் சென்னை பக்கம் போனது. இலவச விடுதி வாசம், பொறியியல் படித்து பொறியியல் கல்லூரியிலே லெக்சரராக பணி. ஊரையும் தாத்தாவையும் பார்த்துவிட்டு போகலாமே என்று வந்த நேற்றிலிருந்து ஊரை பார்க்க பார்க்க இவனுக்குள் வினோதமான உணர்வுகள், புதிர்மயமான பிரமிப்புகள், நீல நீல நினைவுகள். ரொம்பவே மாறியிருக்கிற மாதிரியான தோற்றம், மாறாமல் இருக்கிற மாதிரியும் ஒரு மயக்கம். கணுக்கால் வரை தவழும் கைலியும் அரைக்கை சட்டையுமாக வெளியே வந்தான். பால் பண்ணை கட்டடம் அப்போது மைதானத்தில் தனித்து பளிச்சென்று தெரியும். புது பணக்காரர் வீடு போல இருந்த ஆடம்பர தோற்றம் மாறி இப்போது நொடிந்து போன இப்பணக்காரர் வீடு போல கண்ணங்கரேல் என்று கிடக்கிறது. வெள்ளை அடிக்கவும் விதியற்று போன ஏழ்மை. அதை மறைக்கிற மாதிரி புதிதாக பெரிய பெரிய வீடுகள், மாடுகளை நிறுத்தி பால் பீச்சிய இடம் பூராவும் கூழப்படப்புகளும் வீடுகளுமாக இருக்கிறது. ஏர்கலப்பைகள் தெரியவில்லை. ஏகப்பட்ட டிராக்டர்கள் தெரிகிறது. பஸ் வந்து திரும்புகிற இடத்தில் வேப்ப மரங்கள் நிறைய உருவாகியிருக்கின்றன. புதிதாக 3 டீ கடைகள் முளைத்திருக்கின்றன. டிஃபனும் வடையும் பால் பண்ணும் எந்நேரமும் உயிர்ப்புடன் களை கட்டுகின்றன. வியாபார மும்முரம். முன்பெல்லாம் ஒரே ஒரு டீ கடை மட்டும்தான் இருக்கும். டீ மட்டும்தான் கிடைக்கும். டீக்கும் சீனி போட மாட்டார்கள். காய்ச்சி வைத்திருக்கிற வெள்ளப்பாகு தான் ஊற்றுவார்கள். இப்போது டீ கடைகள் ரொம்ப தடபுடல். இதெல்லாம் முன்னேற்றமா, மாற்றமா, வளர்ச்சியா? இவனுக்குள் பல யோசனைகள். ஒரே ஒரு பஸ் தான் முன்பு வரும். இப்போது 7-8 தடவைகள் வந்து திரும்புகின்றன டவுன் பஸ்கள். அடிக்கடி மினி பஸ்கள் வேறு. இத்தனையையும் தவறவிட்டவர்கள் ஒரு சில நேரம் ஆட்டோவிலும் வருகிறார்கள். இவன் கூட நேற்று திருவேங்கடத்திலிருந்து ஆட்டோவில் தான் வந்தான். 80 ரூபாய் வாங்கிவிட்டார்கள். ஆட்டோவிலிருந்து இறங்கி தரையில் கால் வைத்த போது மனசுக்குள் ஒரு சிலிர்ப்பு ஓடியது. வெறுங்காலுடன் தெருப்பொழுதியில் சுற்றித் திரிந்த அந்த நாள் இப்போது தெருப்பொழுதியை காணும். சிமெண்டு பாதையாகியிருந்தது தெரு. டீ கடைக்கு வந்தான். சுற்றி நிற்கிற பெரியவர்கள் வினோதமாக இவனை பார்க்கிறார்கள். தம்பி யார் தெரியுமில்ல? நம்ம மாடசாமி நாடார் பேரன். யாரு, செத்து போன செண்பவமோனா? ஆமாம், சின்ன பிள்ளையில இங்கே தான் தாத்தா வீட்டில் கஞ்சியை குடிச்சிக்கிட்டு நம்ம ஊர் பள்ளிக்கூடத்தில் தான் படிச்சுது. இப்போ எங்கே தம்பி இருக்க? மெட்ராஸில். என்ன செய்கிற? இன்ஜினியரிங் காலேஜில் வாத்தியாராக இருக்கேன். உங்களையெல்லாம் வளர்க்குறதுக்கு அரும்பாடுபட்ட மனுஷர் உங்கள் தாத்தா. தவங்குற காலத்தில் நீ தான் அவரை நல்லபடியாக பார்த்துக்கணும்பா. ஆகட்டும் ஐயா. விசாரிப்புகளோடு அறிவுரையும் சொல்கிற கிராமத்து மனசு, உரிமை எடுத்துக்கொள்கிற அந்யோன்யம், எனக்கென்ன என்று ஒதுங்கிக் கொள்ள தெரியாத வெள்ளந்தித்தனம். டீ ரொம்ப ருசியாக இருந்தது. சென்னையில் இப்படி ருசியை நினைத்து கூட பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட பாச விசாரிப்புகளையும் எதிர்பார்க்க முடியாது. இங்கே எல்லோரும் இவனை மதிப்பும் மரியாதையுமாக பார்க்கின்றனர். டீ கிளாஸை நீட்டினான், காசு தந்தான். எதிர்த்தாற்போல் சற்று தள்ளி இருந்த இச்சி மரத்தை பார்த்தான். ரொம்ப பெருசாக வளர்ந்திருந்தது. இலைகளின் அடர்த்திக்குள் பசுமை இருட்டு பொம்மி இருந்தது. மைனாக்களின் கீச்சிடல், சாம்பல் நிற பெண் குயில் ஒன்று கிளை நுனியில் நின்று கூவுகிறது. அவன் உதட்டில் மெல்லிய சிரிப்பு. மெட்ராஸில் போய் குயிலோட நிற சாம்பல்னு சொன்னால் ஒரு பயம் நம்ப மாட்டான் என்ற நினைவு மின்னல்.
இச்சி மரம் என்றதும் இவனுக்குள் சற்றென்று சோலைசாமி நினைவுக்கு வந்தார். தூசி படிந்த நினைவு, வளர்த்தியான ஆள், ஒல்லியான தோற்றம், காய்ந்த வாழை மீன் போல இருப்பார். மல் துணியில் தைத்த கை வைத்த பனியன்தான் எந்நேரமும் போட்டிருப்பார். இச்சி மர நிழலில் பகல் முழுக்க முடிவெட்டுவார். சுருட்டி வைத்திருக்கிற பையை விருத்தி நீட்டினால் கத்தரிக்கு ஒரு பை, கத்திக்கு ஒரு பை, தீட்டுக்கல்லுக்கு ஒரு பை, தீட்டுவாருக்கு ஒரு பை, முள்வாங்கிக்கு ஒரு பை என்று தைக்கப்பட்டு இருக்கும். அதது அததன் உரையில் மாட்டப்பட்டு இருக்கும். வெட்டுப்பட்ட ரோம இணுக்குகளும் ஒட்டியிருக்கும். இவனுக்கு அவரை கண்டாலே குலை நடுக்கம், பதறுவான். என்னவோ தெரியவில்லை, இனம் புரியாத பயம், சிறுவயது பயம். இத்தனைக்கும் அரட்ட மாட்டார். ராசா என்று மிருதுவான குழைவில்தான் அழைப்பார். முடிவெட்ட அவரிடம்தான் போயாக வேண்டும். பயந்து கொண்டேதான் போவான். யாருக்காவது முகச்சவரம் செய்து கொண்டிருப்பார். என்ன ராசா, முடிவெட்டணுமா என்பார். சித்த உட்கார ராசா, இதோ ஆச்சு. அவர் குத்துக்காலிட்டு உட்கார்ந்திருப்பார். பொழுது முழுக்க அப்படியே உட்கார்ந்து கொண்டு வருகிறவர்களுக்கெல்லாம் முகச்சவரமும் முடிவெட்டுமாக இடைவிடாத வேலை. இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இம்புட்டு நேரமும் குத்துக்கால் வச்சு உட்கார்ந்திருக்க முடியுதா? எரிச்சல் பத்தாதா? இரத்த ஓட்டம் நின்று போய் முள்முள்ளாய் குத்தாதா? குவிந்து உதிர்ந்து கிடக்கும் ரோமக்கற்றைகளை வலது கையால் கூட்டி பரசி அள்ளி இச்சி மரத்தூரில் போடுவார் சோலைசாமி. உட்காருங்க ராசா. இவன் சம்மணம் கூட்டி உட்காருவான். அவர் பக்கத்தில் உட்கார்ந்தவுடன் ஒரு நெடி வரும். பீடி நாற்றமும் வேர்வை நாற்றமும் கலந்த ஒரு நெடி. தலையில் தெளிக்கப்படுகிற தண்ணீர் காது வழியாக கீழே வழியும். கத்தரிப்பான் ஒரு கையில், சீப்பு ஒரு கையில். முடி வெட்டுகிற போது கரிச்சான் கீச்சிடுகிற மாதிரி ஒரு சத்தம் லயத்துடன் வந்து கொண்டே இருக்கும். கரிச் கரிச் கரிச். சாணி பிடிக்காத கத்தரி ரோமத்தை பறித்து பிடுங்கும். சுரீர் சுரீரென காந்தும். ஆ என்று வலி தாங்காமல் இவன் கத்துவான். எதுக்கு ராசா கத்துறீங்க? கத்தக்கூடாது. கத்துனா காதை கத்தரிச்சிருவேன். அம்புட்டுதான் இவன் டர்ராகி விடுவான். ஒண்ணுக்கு முட்டி கொண்டு வருகிற மாதிரி இருக்கும். பயத்தில் மனசு கிடந்து படபடக்கும். கழுத்தடியில் அச்ச வியர்வையின் நசநசப்பு. கனிவான குழைவான குரலில் வருகிற கத்தரிச்சிருவேன் என்கிற மென் கண்டிப்பு நிஜம் போல தோன்றும். மனசுக்குள் ஆணி வேறாக இறங்கி படரும். முடிவெட்டுக்கு தோதாக தலையை ரெண்டு கையாலும் பற்றி அங்கிட்டும் இங்கிட்டும் திருப்புவது, திருப்புகிற போது குனிகிற முகத்தை விடுக்கு விடுக்கென நிமிர்த்துவது எல்லாமே இவனுக்கு வலிக்கும். ஆனால் கத்த முடியாது. காது துண்டாகி விடுமோ என்கிற பதற்றம், நடுக்கம். அவனுள் மீண்டும் ஒரு மென்முறுவல். பாலக வயசு பயத்தை எண்ணிய மனமின்னல். அந்த அறியாமையின் அழகை நினைத்த மனசின் ஒளி. இப்பவும் சோலசாமி இருக்காரா? இன்னும் முடி வெட்டுகிறாரா? அவனுக்குள் குறுகுறுக்கிற கேள்வி. யாரிடமாச்சும் கேட்கலாமா? இச்சு மரத்தின் அருகிலே போய் பார்த்துடலாமா? நினைவு நெஞ்சில் எழும் கணத்திலேயே நினைவின் உருவமாக வருகிற சோலைசாமி. அதே அழுக்கான பழுப்பு நிற வேட்டி, அதே மல்துணி பனியன், அதே ஒல்லி தோற்றம். முதுமையில் வளைந்த முதுகு காரணமாக சற்றே வளர்த்தி குறைவு. தலையெல்லாம் நரை. வேட்டியையும் கையையும் அடித்து ஒட்டியிருந்த ரோம இணுக்குகளை உதறிக்கொண்டே வருகிற பெரியவர். பெஞ்சுகளிலும் செயர்களிலும் உட்கார்ந்திருக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் தரையில் குத்துக்கால் வைத்து உட்காருகிற அதே சோலைசாமி வெகு இயல்பாக இவனது கால் மாட்டில் உட்கார்ந்திருக்கிறார். ராசா நீங்க? கன்னிமைகளில் கூட நரைமின்னல். மாடசாமி தாத்தா பேரன். மெட்ராஸ்ல தானே ராசா இருக்கீங்க? சின்ன பிள்ளையில பார்த்தது. பெரிய ஆளாகிட்டீங்க. ஆமாம், எப்போ வந்தீங்க? நேத்து. உங்கள் நாவிதனை ஏதாச்சும் கவனிக்க கூடாதா? இயல்பான இறைஞ்சும் குரல். ரெண்டு வடையும் டீயும் கொடுத்துருங்க என்றான் இவன் டீ கடைக்காரரை பார்த்து. நீங்கள் மகராசா, நல்லா இருக்கணும். நன்றியை ஆசீர்வாதமாக சொல்கிற அந்த எளிய மனசு உயர் பண்பின் செல்வ மனசு. சோலைசாமி வடை தின்று முடித்தவுடன் டீ வந்தது. வெள்ளை வெள்ளையர் என்ற பிளாஸ்டிக் குவளையில். எல்லோருக்கும் கண்ணாடி டம்ளர், இவருக்கு மட்டும்? இவன் மனசு அதிர்கிறது. அதிர்வில் முணுமுணுத்தே விடுகிறான். இதில் மாறலியா? அனுபவங்கள் நமக்கு சிறந்த பாடங்களை கற்றுத்தரும். இன்னொரு சிறுகதையில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.